நான் இஸ்லாமியத்தை எப்பொழுது நேசிக்க ஆரம்பித்தேன் என்று சொன்னால், நான் இந்த மார்க்கம் என்பது உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் என்று. அந்த இடையகோட்டை பகுதியில், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இடையகோட்டை பகுதியில் ஒரு மார்க்கம்பட்டி என்கின்ற ஒரு ஊர் இருக்கிறது, அறிந்திருப்பீர்கள். அந்த மார்க்கம்பட்டி என்கின்ற அந்த ஊரிலே தான் நான் பள்ளி படிப்பை நிறைவு செய்தேன். பிறகு அரவக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல்லப்பட்டி என்கின்ற ஊரிலே தான் நான் மேல்நிலைப்பள்ளியை நிறைவு செய்தேன். அதெல்லாம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய அந்த பகுதி. எங்களுடைய வியாபாரம் எல்லாம், எங்களுடைய குடும்பம் எல்லாம், தொழில் செய்வது இஸ்லாமிய பகுதியிலே தான், பல்லப்பட்டியிலே தான். எனவே அப்பிருந்து என்னுடைய இஸ்லாமியருக்கும் எங்களுக்குமான ஒரு தொடர்பு இருந்து கொண்டே வந்தது. பின்னாலே தெரியாது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. யான் சாகுமுன் நான் சாக வேண்டும் என்று குர்ஆனில் இருக்கிறது என்ற அந்த ஒரு வாசகம் தான் என்னை மிக மிக ஈர்த்தது. இந்த உடலும், இந்த உடல் உயிரற்ற உடலாக இருக்கின்ற பொழுது, அதற்கு முன்பாக நான் என்கின்ற அந்த அகந்தை நம்மை விட்டு விலக வேண்டும் என்று குர்ஆன் சொன்னதினாலே, இந்த வாசகம் எனக்கு பிடித்த காரணத்தினாலே இன்றைய வரை நான் அந்த இஸ்லாமியத்தை, அந்த குர்ஆனை, இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாத்தை நான் நேசிப்பதற்கு அது மிகப்பெரிய அடிப்படையாக அமைந்தது. பின்னாலே என்னுடைய படிப்பு, நான் பணி என்று பெறுகின்ற பொழுது நெருக்கமாக பழகக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார் நபிகள் நாயகம் அவர்கள், அண்ணல் நபி அவர்கள், சோசியல் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள். மிகப்பெரிய அற்புதமான ஒரு புரட்சி, அவ்வளவு பெரிய எதிர்ப்பு. கிட்டத்தட்ட இயேசுநாதருக்கு நேர்ந்த கொடுமை நபிகள் நாயகம் அவர்களுக்கும் நடந்திருக்கிறது. கம்பாரிசன் நீங்க பண்ணி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த மகனை, இந்த நபி அவர்களை இந்த உலகத்திற்கு இறைவன் அனுப்பி என்னுடைய போதனைகளை, என்னுடைய சிந்தனைகளை இந்த மக்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும். பெரும் மூட நம்பிக்கையாக இந்த அரேபிய நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தட்டி எழுப்ப வேண்டும் என்று இறை தூதராக நபிகள் அவர்கள் புறப்படுத்தார்கள். அவர் சொன்ன, இறைவன் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடைத்தரகர் தேவையில்லை. இதைத்தான் பெரியார் சொன்னார். ஒருபோதும் மனிதன் கடவுளாக முடியாது, இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். பலர் அதிலே வீழ்ந்துவிட்டார்கள். இறை கொள்கையிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் மண், பொன், பெண் மூன்றையும் தருகிறேன், நீ இந்த கொள்கையை விட்டு விலகிவிடு என்று அவருக்கு 2-3 முறை அவருக்கு நிர்பந்தம் வந்தது. அவரை வளர்த்திய அவருடைய பெரியப்பா கிட்டே போய் பேரம் பேசினாங்க. அவருக்கு எவ்வளவு பெரிய நகைகளை வேண்டாலும், தங்கத்தை வேண்டுமானாலும் நாங்கள் தருகிறோம், உகது மலைக்கு இணையாக தங்க குவியலை நாங்கள் தருகிறோம், அவரை இந்த கொள்கையிலிருந்து விலகிவிடச் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது, அவருடைய பெரியப்பாவே அவர்கிட்ட போய் கொஞ்சம் விலகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னாராம், சூரியனையே என்னுடைய வலதுகையிலே வைத்தாலும், சந்திரனை எனது இடதுகையிலே கொண்டு வந்து வைத்தாலும், ஒருபோதும் என்னுடைய கொள்கையிலிருந்து நான் மாறுபடப் போவதில்லை, நான் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். அப்படி ஒருவேளை நான் வெற்றி பெற முடியாவிட்டால் போனால், நான் அந்த கொள்கையிலே நான் செத்து வீழ்வேன் என்று உறுதியாக இருந்தார். பிறகு அவருடைய பெரியப்பாவே அதை புரிந்து கொண்டு, நீ உன்னுடைய கொள்கையிலிருந்து ஒருபோதும் நீ விலகிவிடாதே, உனக்கு நான் உணர்ந்தையாக இருக்கிறேன், உறுதுணையாக இருக்கிறேன் என்று அவருக்கு ஆறுதல் சொல்லி தேற்றினாராம். இப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதியை நீங்கள் பார்த்தது உண்டா? இன்னொரு முறை வானவர் வந்து உங்களுக்கு நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் வேண்டுமா, இல்லது உங்களுக்கு பெரிய பதவி வேண்டுமா, அரசனாக வேண்டுமா, எப்படிப்பட்ட அருமையான பெண் வேண்டுமா, எல்லாத்தையும் தருகிறோம், நீங்கள் விலகிவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் விலகுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஒன்றே ஒன்றை வரமட்டும் தர முடியுமா என்று கேட்டார். என்னன்னா, ஒருவேளை உணவும் அடுத்த நாள் பசியும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். வந்தவர் மாணவருக்கு புரியவில்லை, ஏன் இப்படி மாறி கேட்கிறீர்கள், எல்லோரும் அப்படித்தானே கேட்பார்கள்,
கிறிஸ்தவத்தில் என்ன கேட்பாங்க, அன்றன்றைக்கு தேவையான அப்பங்களை தா, அன்றன்றைக்கு ஆகாரங்களை எனக்கு தா என்றுதான் கிறிஸ்தவத்திலே பைபிளில் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் என்ன கேட்டார், ஒரு நாள் உணவும் மறுநாள் பசியும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். ஏன் என்று கேட்டால், இறைவன் உணவு கொடுக்கின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி உள்ளவனாகவும், பசியை கொடுக்கின்ற பொழுது அந்த இறைவனுக்கு உண்மையான தொண்டனாகவும் நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கேட்டேன் என்றார். எந்த சூழலிலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாறுபடாத ஒரு மிகப்பெரிய அற்புதமான மனிதர் நபி அவர்கள். உங்களுக்கு தெரியாது, தெரிந்திருக்கும், ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். தர்காவில் அந்த வாங்கு சொல்லக்கூடிய அந்த பணியை ஒரு தாழ்த்தப்பட்ட, ஒரு தீண்டத்தகாத ஒரு நபர் அலிபா என்று நான் நினைக்கிறேன், அவரிடத்திலே தான் அந்த பொறுப்பை கொடுத்தாராம். எல்லோருக்கும் ஆச்சரியம், எல்லோருக்கும் அதை வெறுத்தார். எப்படி நீங்கள் எல்லோராலும் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பையனுக்கு, ஒரு தீண்டத்தகாத பையனுக்கு இந்த பாங்கு சொல்லக்கூடிய அந்த வேலையை நீங்கள் தருகிறீர்களே, இது எப்படி நியாயமா என்று கேட்டார். இல்லை இல்லை, அவன் தான் சரியாக வருவான் சொன்னார். அவன் தாழ்த்தப்பட்டவன். 1981 திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையில் மீனாட்சிபுரம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிறது. இது வரலாறு, உங்களுக்கு வரலாறு படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீனாட்சிபுரம், மீனாட்சிபுரத்தில் என்ன நடந்தது, அங்கே ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிற சாதியினால், பிற மேல் சாதிக்காரர்களால் அவர்களுக்கு நித்தமும் அவமானம். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு பேரிழப்பு, செத்து செத்து மடிந்தார்கள், அவமானத்தால் கூனி குறுகினார்கள். இந்த சமுதாயத்தில் பிறந்து நாங்கள் அவமதிக்கப்படுகிறோமே, உயர் சாதிக்காரர்களால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மிதிக்கப்படுகிறோமே, நினைத்த மாத்திரத்தில் எங்களை கடத்தி கொண்டு போய் அடிக்கிறார்களே, துன்புறுத்துகிறார்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, நாங்கள் என்ன செய்வோம் என்று படித்த பிள்ளை எல்லோரும் கதறினார்கள். வாழ்வதற்கு வேறு வழி இல்லையே என்று கதறினார்கள். வேறு நாடுக்கு போகலாமா என்றெல்லாம் யோசித்தார்கள். அந்த படித்த இளைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவு செய்தார்கள், ஒரு அறிவிப்பு செய்தார்கள். இங்கே கிட்டத்தட்ட 1500 குடும்பங்களுக்கு மேற்பட்ட 3000 பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து நாங்கள் எங்களால் இந்த சமுதாயத்தில் வாழவே முடியவில்லை, மீனாட்சிபுரத்தில் எங்களால் வாழவே முடியவில்லை என்று அறிவிப்பு செய்து, நாங்கள் பாதுகாப்பு கருதி, எங்களுக்கு வாழ்வாதாரம் கருதி, எங்களுக்கு பிழைப்பு கருதி, நாங்கள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும், சமமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தை தழுவுகிறோம் என்று அறிவிப்பு செய்தார். அன்றைக்கு பிரதமர் அல்ல, மற்ற பொறுப்பில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் கூட அந்த மீனாட்சிபுரத்திற்கு வருகை புரிந்து அவர்களை எல்லோரும் கேட்டுக்கொண்டார்கள், தயவு செய்து நீங்கள் மாறிவிட வேண்டாம், நாட்டிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படும், புரட்சி ஏற்படும், வேண்டாம், எல்லோரும் இஸ்லாத்துக்கு மாறிவிடுவார்கள், வேண்டாம் வேண்டாம் என்று தடுத்து பார்த்தார்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட வேண்டாம் என்று தடுத்தார். வேண்டாம், சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு பிளவை ஏற்படுத்திவிடும், நீங்கள் மாற வேண்டாம் என்று தடுத்தார்கள். சும்மா போகும்பொழுது கூட, நடந்து போகும்பொழுது கூட தாழ்த்தப்பட்டவர்கள் யாராவது பார்த்தால் காலிலே மிதித்து விட்டு செல்வார்களாம், அவ்வளவு அவமானத்துக்கு உட்பட்டார்கள். அத்தனை தடைகளையும் மீறி அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இஸ்லாத்துக்கு மாறி மீனாட்சிபுரம் ரஹ்மத் நகராக மாறியது. இன்றைக்கும் அந்த ரஹ்மத் நகராகவே அது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, எந்த விதமான இழி நிலையும் இல்லை, எல்லோராலும் மதிக்கப்படுகிறார்கள். இது வரலாறு. இதற்கு விதை போட்டது நபியவர். இதுதான் ஒரு சமுதாயத்தில் ஒரு இறை தூதராக இருக்கக்கூடியவர், ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் இப்படித்தான் ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, எல்லோரையும் ஒரு மாதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும். மனித நேயம், உங்களுக்கு தெரியும், உமர் புலவர் சொல்லுவார், காட்டிலே ஒரு மான் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு
பிறந்த குட்டிக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் மான் தன்னுடைய கணவனோடு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எங்கேயோ இருந்த ஒரு வேங்கையினுடைய அலறல் கேட்டு எல்லோரும் சிதறி ஓடினார்கள். அந்த தாய் மான் ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொண்டதான். அங்கே அருகில் இருந்த ஒரு வேடன் அந்த மானை பிடித்து விட்டான். பிடித்து கைகாலெல்லாம் கட்டி போட்டு அவன் கத்தியை தீட்டி கொண்டிருந்தானான் அறுப்பதற்காக. அப்பொழுது மெக்காவிலிருந்து மெதினா நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நபி அவருடைய காதிலே அந்த மான் அழுகுரல் கேட்டதான். சென்று அந்த மானிடத்திலே தன்னுடைய குறையை கேட்டாராம், ஏன் அழுகிறாய் என்று. என்னை அறுத்து இந்த வேடன் சாப்பிட்டு விடுவான் என்பதற்காக நான் அழகவில்லை. நான் என்னுடைய ஈன்ற குழந்தையை பால் கொடுத்து கொண்டிருந்தேன், பாதி வயிறாக இருக்கிறது, அதை வயிறை முழுமையாக அந்த பசியை போக்கவில்லையே என்று நான் அழுகிறேன் என்று அந்த மான் சொன்னதான். இந்த நபிகள் நாயகம் அந்த வேடனத்தில் பேசினாராம் மானுக்காக, நீ இந்த மானை விட்டுறப்பா பாவம் என்று. அவன் அவ்வளவு எளிதாக அவன் ஒத்துக்கொள்ளவில்லை, எவ்வளவோ போராடி இறுதியாக அவன் ஒத்துக்கொண்டு விட்டான். நான் மானை அவுத்து விடுகிறேன், அது திரும்பி அது வருமா என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேட்கின்ற பொழுது நபிகள் சொன்னாராம், நான் மான் வரும் வரை நான் இருக்கிறேன் பிணையாக, மானுக்கு பிணையாக, என்னை கட்டி போடு, என்னை அறுத்துருன்னு தன்னை முழுமையாக ஒப்புக்கொண்டார் கொடுத்தாராம் அந்த வேடன்கிட்ட. பிறகு மான் சென்று அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு மீண்டும் வந்ததாம். நபிகளே நீங்கள் சென்று விடுங்கள், நான் இந்த வேடனுக்கு இரையாகிறேன் என்று சொல்கின்ற பொழுது, வேடன் நான் உன்னை அறுக்க மாட்டேன், நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தானாம். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று கேட்கின்ற பொழுது, அந்த மான் சென்ற அந்த இடைவெளியிலே நபிகள் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எல்லாம், தன்னுடைய சிந்தனைகளை எல்லாம், தன்னுடைய இறை கோட்பாட்டை எல்லாம் அந்த வேடனுக்கு எடுத்து சொல்லி, மாமிசம் சாப்பிட்டு வந்த அந்த வேடனை மாமிசம் சாப்பிடாத வேடனாக மாற்றினார் நபி அவர்கள். இது அவருடைய வரலாறு, உங்களுக்கு தெரியும். எல்லோரும் எப்படி மனித நேயத்தை போற்றுகிறார்கள். வள்ளலார் சொன்னார், வாடிய பேரை கண்டபோதெல்லாம் வாடினேன். கண்டபோது வாடினேன்னா அது பெரிய விஷயம் அல்ல, கண்டபோதெல்லாம் வாடினேன். மனிதன் மனிதனை மட்டும் நேசிப்பதல்ல மனித நேயம், மனிதன் பிற எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும், அதுதான் மனித நேயம். குறிப்பாக நபி அவர்கள் சொல்லுகிறார், இந்த உயிரற்ற உயிருள்ள ஜீவன்கள் கால்நடைகளை மற்ற உயிர்களை நேசிப்பவனுக்கு நிரந்தரமான இடம் இருக்கிறது, அவனை இறைவனை அடைவான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இவர்களுடைய பகையாளிகள்லாம் இவரை கொலை செய்வதற்காக பல முறை முயற்சி செய்தார்கள். ஒரு முறை தன்னுடைய தோழன் அபுபக்கரோடு சேர்ந்து மெதினாவுக்கு பயணப்படுகின்ற பொழுது, பின்பக்கமாக சென்று ஒட்டகத்தின் வழியாக மெதினாவுக்கு போகும் பொழுது, அந்த ஊரினுடைய எல்லையிலே அந்த ஒரு காவலாளிகள் ரெண்டு பேர் கேட்கிறாங்க, அவனும் இந்த கூட்டாளி தான், பகையாளியில் ஒரு ஆள் தான், யாரு நீங்க ரெண்டு பேரும். நான் வந்து முகமது நபி, இவர் அபுபக்கர். நான் காவலாளி கேட்டாங்க, இல்லை நீ ஏதோ கேலி பேசுறீங்க, நாங்கள் தேடி வந்ததே அவங்கள தான், கொலை பண்ணுறதுக்கு தான், நான் தான் அவங்க நீங்கள் சொன்னால் நீங்கள் இல்லை வேற ஏதோ பேசுறீங்க, நீங்கள் கிடையாது, நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிட்டான். அப்போ அபுபக்கர் கேட்டார், நம்மளை தான் கொலை பண்ண வந்திருக்காங்க, நம்ம தான் முகமது நபின்னு சொன்னால் கொல்ல மாட்டானா. இல்லை, பொய் சொல்லக்கூடாது என்பது கோட்பாடு, இறைவனுடைய கோட்பாடு. இங்கே பொய் சொல் உயிரே போனாலும், உயிருக்கு ஆபத்தே வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று உண்மையை பேசினார்கள் அந்த காவலாளிகள். நீங்கள் போங்கள் என்று அனுப்பிவிட்டார்களாம். திருக்குறள் கூட பொய்மையும் வாய்மையெடுத்த புரைதிருந்த நன்மை பயக்குமெனின், ஒரு ஆபத்துன்னு வரும் பொழுது ஒரு பொய் பேசிக்கலாம், ஒரு எக்ஸெப்ஷன் பொய் பேசிக்கலாம். ஆனால் குர்ஆன் திருக்குறளை காலி பண்ணிட்டாரு நபி அவர். திருக்குறளை விட மிக புனிதமான ஒரு கருத்தாக, உயிருக்கு ஆபத்து வந்தாலும் கூட பொய் சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். இப்படி பல நேரங்களிலே, பல காலகட்டங்களிலே
மனிதனை எப்படியெல்லாம் நேசிக்க வேண்டும், எப்படி உறவாட வேண்டும், அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், உணவு, பசித்தவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இது எல்லா மதத்திலேயும் எல்லா கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தில் மட்டும்தான் கட்டாய தர்மம், நீ செய்தே தீர வேண்டும். கிறிஸ்டியன்ல ஹிந்துக்கள்ல இந்த கொள்கை இருக்கிறது, அதெல்லாம் அவருக்கான வாய்ப்பு, முடிந்தால் உதவி செய், அவ்வளவுதான். இங்க அப்படி இல்லை, நீ செய்தே தீர வேண்டும். சரிதானே, செய்தே தீர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய நெஞ்சிலேயும் விதைத்திருக்கக்கூடிய நபிகளுடைய பிறந்த நாளில நாம் ஒரு சபதத்தை, உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த இறைவனுடைய கொள்கைகளே ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சில ஏன் நம் இறைவனுடைய கொள்கைகளை நாம் மாறுபட்டு இருக்கிறோம்? இந்த விக்கிரகங்களுடைய வழிபாடு, அதை பற்றி நபி அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இயற்கை தான் இறைவன், இறைவன் தான் இயற்கை என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறார். யாருக்கும் அதை சமரசம் இல்லை. இறைவன் ஒருவரே, நீ வெவ்வேறு வழிபடத்திலே வெவ்வேறு உருவத்திலேயே நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னால் அதுவல்ல உண்மையான வழிபாடு. இந்த அற்புதமான இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் மாணவ செல்வங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ, பாடத்திட்டத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நல்ல கருத்தை சொல்லும்போது நிச்சயமாக நாங்கள் நபிகள் நாயகத்தினுடைய கருத்துக்களையும் நாங்கள் மாணவர்களுக்கு போதித்து வருகிறோம். அப்படிப்பட்ட இந்த சிந்தனையை மாணவர்களுடைய நெஞ்சிலே நாங்கள் விதைத்து வருகிறோம் என்பதை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த அற்புதமான ஒரு புதுமையான இந்த விழாவிலே நபிகள் நாயகத்தினுடைய ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்முடைய பஷீர் சார் அவர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் விருந்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என் சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய மருமக பிள்ளையின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.